இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஐயா ஊருக்கு போயிட்டு என்னங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி நம்மளுடைய ஆஸ்திரேலியா கேப்டன் கிளம்புறா அப்படியே ஆஸ்திரேலியா கேப்டன் கிளம்புறா ஏங்க என்னங்க ஆச்சு நல்லா தானேங்க இருந்தார் இருக்க சொல்லுங்க அப்படின்னா அவர் ஊருக்கு போகிறாங்க அவ்வளோதாங்க என்னங்க பண்ணுறது நீங்கள் அப்படின்றாங்க அதை என்ன பார்க்காத வீடியோ பாஸ் நல்ல சமயம் எப்படி ஸ்காய் ஃப்ரம் பாலம் பேட் சிறகு என்ன அம்மா பேட் கமின்ஸ் அவர்கள் வந்து ஊருக்கு போகிறா அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போய் வரவா போய் வரவா அப்படின்னு பாட்டு போட்டு இப்போ துப்பாக்கி படத்தில் ஆர்மி மேனெலாம் திரும்ப ஊருக்கு அனுப்பிக்கிற மாதிரி பாட்டு போட்டுக்கணும் என்னடா துப்பாக்கி கிழமை பாட்டு போட்டுங்கிறீங்க ஏ நான் போகிறது ஒரு வாரத்துக்கு தான் போயிட்டு திரும்ப வந்துடா பய வைக்கா ஐயோ அப்படின்னு வச்சு டார்ச்சர் ஆகுது அப்படின்னு சொல்லி பேட் கம்மின் சொல்கிறார் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் நான் கூட வந்துட்டு டோர்னமெண்ட்டில் முதல் ரெண்டு மேட்ச் தோற்ற காரணத்தினால கேப்டன்சி திறந்துட்டு நீங்கள் முனிவராக வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு நினச்சேன்னே நான் அப்படின்னு ஒன்னே ஆ போகிறேன் இங்கே வா கிடச்சதே கஷ்டம் அதை நான் வேறு திறந்துட்டு போகிறேன் திறந்துட்டு இருங்கடா அவசரப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச இறங்கன்னு சொல்கிறாப்புல ஸோ அவருடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு சின்ன பர்சனல் விஷயம் இருக்குது ஆமாம் ஸோ அந்த காரணத்துக்காக தான் அவர் வந்துட்டு அங்கே போகிறதாக சொல்லப்படுது ஏற்கனவே இருபத்தி தேதி முடிய வேண்டியதாக இருந்த மேட்ச் வந்துட்டு பத்தொம்பாந்தேதியே முடிஞ்சு போய் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடச்சி போச்சு ஏழு நாள் ஒரு மேட்ச் நட கேப் விடுறாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு டெஸ்ட் மேட்ச் விட்டா பரவாயில்ல நாலு நாள் விட்டா பரவாயில்லை என்ன கேட்டால் மூணு நாள் விடுங்கமே சரி அஞ்சு நாள் ஆடுனதுக்கு அஞ்சு நாள் ரெஸ்ட் விடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஆறாவது நாள் மேட்ச் ஆரம்பிக்கணும் ஆனால் இங்கே ஏழு நாள் லீவ் விட்டு எட்டாவது நாள்தான் மேட்ச் ஆரம்பிக்குது அந்த ஒரு வார கேப் எதுக்கு எனக்கு புரியலை ஆஷஸே அஞ்சு நாள் ஆடுறான் உங்களுக்கு என்னடா நீங்கள் ஆடுறதே மூணு நாள் மேட்ச்ங்கிற மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு பிரச்சனை ஸோ இதில் மூணு நாளே முடிஞ்சிருச்சுங்கிறது அதை விட பிரச்சனை இந்த ஏழு நாள் கேப்புக்கு அப்புறம் ஆட வேண்டிய இடத்துல வந்துட்டு ஒம்பது நாள் கேப் இங்கே கிடச்சிருக்குது இவங்களுக்கு ஸோ இந்த ஒன்பது நாள் கேப்பை பயன்படுத்திட்டு பேட் சீரகம் அவர்கள் வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன் மே அப்படின்ட்டு போயிட்டுருக்காப்புல ஸோ அவருடைய பிரச்சனை இந்த பர்சனல் மேட்டர் அதை போய் இவ்வளோ இதுவாக நக்கல டிகிரி போகிறவங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லை அப்படின்னு கமெர்ஸ் செக்ஷன் யாராவது நானே திட்டிக்கிறேன் ஓகே ஸோ பேட் சீரகம் அவங்க போகிறக்காதனால இப்போ இது இவங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அது வரைக்கும் என்னடா பண்ணுறது நான் அப்படின்னு அவங்க எதையாவது பண்ணுறான் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு ஸோ ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஜாலியாக கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பாலஞ்சு நாள் முதல்ல ரெஸ்ட்டாக போடுவோம் ரெஸ்ட்டாக போடுவோம் கொஞ்சம் லைட்டாக எதையாவது ஒன்று போட்டு பட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு தூன் தூக்கத்தை போடுவோம் சொல்லுவாங்க தூக்கத்தை போட்டு அடுத்து தூங்கிட்டு எல்லாம் முடிச்சு கிடிச்சு எழுந்திரிச்ச அப்புறமா மேட்ச் எத்தனை நாள்லாம் இருக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது ஏன்னா நாளைக்கு எழுப்ப அப்ப அப்படின்ட்டு இன்னும் தூங்கிட்டு ரெண்டு நாள் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் ப்ராசஸில் அவங்க இருப்பாங்க ஸோ அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்து அங்கே இண்டோரில் வந்துட்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ் எல்லாம் இண்டோரில் அவுடோரில்னு பண்ணி முடித்து அதுக்கப்புறம் அவங்க மேட்சுக்கு போவாங்கன்ற நிலைமையில் இருப்பாங்க பட் ஆஸ்திரேலியா என்னத்தை நிரூபிப்பாங்க இங்கே அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இண்டோரில் அவங்களால வந்து நிரூபிக்க முடியுமா இல்லை இறங்கி வந்து நின்ன உடனே அவங்க வந்து கட கடற்க ஆடிட்டு எப்ப பித்தியாவை கொடுப்பான் மகேஷ் பித்தியாவை அஸ்வின் மாதிரி போடுறதுக்கு இவரை கொடுப்பா கத்தி ஜடேஜா கொடுப்பா அருவா ஜடேஜா மாதிரி போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி இன்னுமே வந்து டூப்ளிகேட் ஆட்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இந்த க்ளோன் மியூசியம்லாம் ஆஸ்திரேலியா மலேசியாலலாம் இருக்கும்ல அதாவது ஷாருக்கான் மாதிரியே ஒரு மெழுகு சிலை இருக்கும் இவங்க அந்த மாதிரி என்ன மெழுகு சிலை வைக்கிற மியூசியம் நடத்தி இருக்கீங்களா இல்லை கிரிக்கெட் மேட்ச் ஆளே வந்துருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு அதை டூப்ளிகேட் ஆள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மண்டைய அப்படின்ற மாதிரி அனுப்பிக்கிற நிலமை ஸோ ஆஸ்திரேலியா ஒரு கம்பேக் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற எனக்கு தோணுது கொடுத்தா நல்லாயிருக்கும் அஞ்சு நாள் மேட்ச்சாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பட் அதுக்கு மத்தியில் நம்மளுடைய பேட்ச் ஒரு ஊருக்கு போயிருக்காரு இந்த டீமுடைய முறையே கம்ப்ளீட்டாக அப்படியே என்ன மோசம் இங்கே பிறகு கையில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள்ன்றத கமெர்சேஷன் சொல்லுங்க அடுத்து விட்டு அவங்களை பாய்